ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஹோம் டிவி. இன்னைக்கு நாம தூத்துக்குடியின் போர்ட் எஜுகேஷனல் ஏஜென்சில இருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல பார்க்க ரெடியா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தூத்துக்குடி போர்ட் எஜுகேஷனல் ஏஜென்சி லேட்டஸ்டா டீச்சிங் ஸ்டாஃப் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க ஹார்பர் ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ அந்த டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இவங்க வந்து ரெண்டு போஸ்டிங்காக குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர், நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 பர் மந்த் ப்ளஸ் கன்சால்டேட் பேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸ் இல்லைன்னா ஈக்குவலன்ட் வித் பிஎட் டிகிரி. எம்எஸ்சி மேக்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி பண்ணியிருந்தாலும் ஓகே, வித் பிஎட் பண்ணியிருந்துருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெக்கக்னைஸ்டு ஸ்கூல், ஏதாவது ஒரு ஸ்கூலில் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர், நம்பர் ஆஃப் வேகன்சி 3 இருக்கு. இவங்களுக்கு சேலரி 12,000 பர் மந்த். இவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் 2 அண்ட் டிஎஸ்எல்சி ஆஃப் செகண்டரி கிரேட், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் இன் டு டிடிஇ ஆர் டிடிஎட் ஆர் டிடிடி இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், ஹேவிங் யூஜி பிஜி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெக்கக்னைஸ்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ ஏதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, the last date for receipt, the application send பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27, அதாவது July 20 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சுட்டு உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாம் அட்டஸ்டட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் வச்சுட்டு உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் த்ரூ போஸ்டல் அட்ரஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, த செக்ரட்டரி தூத்துக்குடியின் போர்ட் எஜுகேஷனல் ஏஜென்சி, போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ், விஓ சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட், தூத்துக்குடி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸோ இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனோட ஃபார்மேட் இதுதான் உங்களுக்கு. ஸோ இதை இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அப்ளிகேஷன் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க டிகிரிஸில், உங்களோட அதை எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சு அட்டஸ்டட் பண்ணி இதில் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.